वेलकम टू सेवन समयल इनकी नम्बर चैनल पाकपो रेसिपी वो बैचलर्स और मटन बिरयानी ईसिया एपी वीटल वीसिया कष्टम से और मटन बिरयानी तेवान इनक्रीडियंस नाम पाकल इन अडिकन पात्र 100 ml आयिल अंजो घी 50 ml घी आड पाको इत रे आड पड़ी ना कायन का बिरयानी मसाल ना वो इोड लिंक वो डिस्क्रिप्शन पाक्स पात प्िपेर पड़ीटीन उ बिरयानी मसाल ईसिया रोम टेस्टियान और बिरयानी रेड इला सूपर मिक्स इन वो आनियन आड पड़पे आनियन वो थ्री नंबर्स आड पड़को ग्राम्स वो 300 ग्राम्स आड पड़ी अल्ला वदक वि நல்லா வதங்கனோனே இப்ப வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நடுவுல கீறனது அதுக்கு அப்புறம் தக்காளி தக்காளி நல்லா ஒரு 150 கிராம்ஸ் தக்காளி ஒரு 4 to 5 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கணும் அப்பதான் பிரியாணி சூப்பரா வரும் அந்த பிரியாணி மசாலாவோட வதங்கறப்ப அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா நல்லா தூக்கி கொடுக்கும் ஸ்பைசியா ஃப்ளேவரா இருக்கும் ஃப்ளேவர் வந்து இப்பவே வெளிய வருது அடுத்து வந்து புதினா கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து ಜಾಸ್ತಿ போடணும் புதினாவோட சோ கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க புதினா அதை விட கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணி வதக்கி விடுங்க இப்போ ஓரளவு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு pan தனியா எடுத்துக்கோங்க அதுல ghee கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதுல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணி அது ஃப்ரை பண்ணனும் ஒரு மாதிரி டீப் ஃப்ரை இல்லாம ஒரு மாதிரி ஷாலோ ஃப்ரைல அந்த பிரவுன் டெக்ஸ்சர் வரணும் அந்த வெங்காயம் இது வந்து கார்னிஷிங் காண்டி இப்போ இத அளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மொத்தமாவே 80 கிராம்ஸ் ஜிஞ்சர் வந்து எப்பயுமே அதிகமா இருக்கணும் அதனால நான் 50 கிராம்ஸ் கார்லிக் வந்து 30 கிராம்ஸ் போட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வந்து 100 கிராம்ஸ் எடுத்து அரைச்சு ஆட் பண்றேன் நீங்க இடிச்சு கூட ஆட் பண்ணலாம் நல்ல फ्लेवर கொடுக்கும் பிரியாணிக்கு இது வந்து ஆப்ஷனல் தான் தேவேனா ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணா நம்ம மிளகாய் பொடி ಜಾಸ್ತಿ ஆட் பண்ணனும் அவசியம் கிடையாது இப்போ வந்து மிளகாய் பொடி வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு chili powder வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதையும் பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கு அப்புறம் coriander powder வந்து எப்பயுமே chili powder வந்து ಜಾಸ್ತಿ ஆட் பண்ணனும் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போணும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா எல்லாமே பச்சை வாசனை போற வரையும் நல்லா फ्लेவர் அது மேல வர வரையும் நல்லா ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து 1/2 kg மட்டன் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அந்த ஸ்பைசி வந்து மட்டன்ல இறங்கணும் அது நல்லா அதுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து 100 ml கர்ட் 100 ml கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சோ இது ஓரளவு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்திட்டு ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 20 to 25 minutes ஆகும் இந்த மட்டன் வேகிறதுக்கு சோ அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ 20 to 25 minutes ஆயிடுச்சு மட்டன் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த process-க்கு போக முடியும் இவ்வளவு நேரம் ஆயிருக்கு பாருங்க மட்டன் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ மட்டன் வெந்திடுச்சு அடுத்து நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊத்தணும் அப்படி நான் சொல்றேன் 1 கப் ரைஸ்க்கு 1 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணோம் அது மாதிரி ஆட் பண்ணிருக்கேன் இதுவும் நல்லா கொதிக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இது நல்லா மூடி போட்டு கொதிக்க வைப்போம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணோம் சோ கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கலஞ்சி வச்சிருக்க அரிசியை நல்லா வடிகட்டிட்டு நான் இப்போ ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்கியில இருந்து நல்லா mix பண்ணி விடுங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் இல்லட்டி அடி புடிச்சிரும் இல்ல நல்லாவே இருக்காது அதனால நல்லா mix பண்ணி விட்டுட்டு இந்த வாட்டர் எவாப்ரேட்டட் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல சோ எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப தம் போட போறோம் அதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிருங்க 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதை நல்லா mix பண்ணி விடுங்க கீழ இருந்து தம் போடுறதுக்கு நான் மேல ஒரு பட்டர் பேப்பர் போட்டு லிட் மேல வச்சு அதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சிட்டேன் கீழ வந்து ஒரு தவா வச்சு அதுக்கு மேல இத கரெக்ட்டா வச்சிங்கனா தம் வந்து ஈஸியா இருக்கும் இது எப்படினா தம் வந்து ফুল फ्लेம்ல 5 मिनिट्सும் அப்புறம் சிம்ல வந்து ஒரு 15 मिनिट्सும் வச்சிங்கனா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடும் இப்ப பாருங்க நான் ஓபன் பண்ணி காட்றேன் நம்ம பிரியாணி வந்து
ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 1 hour நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் கட் பண்ணி எல்லாம் வச்சிட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி 1 hour நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஈஸியான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு, அரிசியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, நல்லா ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கியாக இல்லாமல். இந்த மாதிரி தான் பிடிக்கும், அதனால் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து தயிர் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். நான் மேலே ஏற்கனவே சொன்னேன்ல, நான் வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் கார்னிஷிங்காண்டி. இது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்காக நம்மளோட பேச்சுலர்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வித் தயிர் சட்னி. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.